யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. எல்லாம் வல்ல நம் பெருமான் பகவான் யோகிராம் சூரத்குமாரிய அருள் குழந்தை செல்ல குழந்தை சரவணன் அவர்கள் தொழிலதிபதியாக இன்றைக்கு பகவான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவரை தெரியாத ஆட்களே கோயம்புத்தூரில் கிடையாது. அதுபோல் இடையில் டிரான்ஸ்போர்ட்டு அது இது எல்லாம் வச்சுருந்தாங்க. சில இதுகளை குறுக்கிக்கிட்டு அவங்க அடியனை பல ஆண்டுகளுக்கு முன்னே ராம்ஜி ஆசிரமத்தில் வச்சு சந்தித்தோம். அதற்கு பிறகு வீட்டுக்கு வர சொன்னாங்க. இங்கே வச்சு பஜனைகள்லாம் பண்ணி எல்லா வருடமும் அவங்க இதுக்கு வருவோம். பகவான் கைங்கரியத்துக்கு நம்ம அன்னதான கைங்கரியங்கள் பகவானுடைய ஜெயந்தி விழாவில் முக்கியமான பங்குகள்லாம் பண்ணுவாங்க. ஒரு தடவை முதல் அறிமுகமே கன்னியாகுமரிக்கே எங்கோ போயிட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க சாமி, அப்போ தான் முதல் அறிமுகம். வந்து கோயில் உள்ளெல்லாம் போய் சாமியை கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு, இன்னும் கேமரா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கேமரா வாங்க காசு இல்லை, அங்கே எங்கே போய் கேமரா வாங்குறது அப்படின்னு சொன்னோடன சரி கேமரா வரும் சொல்லிட்டு, சரி எல்லோரும் இந்த அரசியல்வாதிகள் சொல்கிற போல இருக்குமேன்னு எழுதி நம்ம இப்போ தெரியும் அனுபவப்பட்டிருக்கோம். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஆளை அனுப்பி எல்லாம் பண்ணி எல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வட்டாரத்தில் இந்த கோயில்கிட்ட கேமரா வச்சுருக்கு, போனால் எச்சரிக்கையாக போனோம், அங்கே போய் ஒரு பொருளை எடுத்தோம். அதுபோல் தெருவில் கூட திருட்டு கோஷ்டியெல்லாம் ஓட்டம், ரெண்டு பக்கமும் கேமரா, இங்கே ஒரு கேமரா அங்கே ஒரு கேமரா ரோட்டை பார்வையில். இப்படி ஒரு 20 கேமராவுக்கு மேலே கொண்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. எங்களுக்கே பெரிய அதிசயமாகி போச்சு. பகவானே எவ்வளவு கருணை, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நீங்கள் நல்ல பெரிய தொழில் வசதி கொடுக்கணும், அவர் மென்மேலும் பெருவாரியார் லாபம் பெற்று சிறக்கவும், பல்லாண்டு பல கோடி ரூபாண்டாகவும் குழந்தைகள் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் அமரவும், அதே போல் அப்படி சொல்லவும் இந்த மாலை அப்படின்னு குழந்தைகளுக்கு நல்ல மணமகன்கள்லாம் வந்து நல்ல திருமணங்கள்லாம் நம்மளே நின்று கனிமடமே வந்து நின்று நடத்துக்கிற ஒரு பாங்கினை பகவான் கொடுப்பார். அதுக்கு பிறகு இங்கே வரும்போதெல்லாம் கவரில் வச்சு எல்லாம் கொடுப்பாங்க, காரியங்கள் பண்ணாங்க வந்து அது வந்து அடியார்களுக்கும் கொடுப்பாங்க. இது இந்த முறையை அவங்க நம்ம ராமநாடு பக்கத்தில் உள்ள இல்லை இங்கே வந்திருக்காங்க. இப்போ ராமநாடு பக்கத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு ஒரு தெய்வீக கோயில் கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, குல தெய்வங்களை கும்பிடுவாங்க. ஆனால் இவங்களுடைய வழிபாடே வேறு. திருவண்ணாமலைக்கு ஒரு பௌர்ணமிக்கு போயிருக்காங்க, பௌர்ணமி கிரிவலத்துக்கு போய் அங்கே போய் அட்டன் பண்ணி அதையும் பார்த்துட்டு வருவாங்க, அங்கே சாமியை கும்பிட்டு வருவாங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காணிப்படத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு நாள் வரும்போது வாகன வசதிக்கு உடனே சொன்ன உடனே சரி பார்ப்போம் அப்படின்னாங்க. நாங்கள் யாத்திரை போயாச்சு. ஒரு நாள் ஃபோன் வருது. ஃபோன் வந்தது மட்டுமல்ல, நீங்கள் கோயம்புத்தூருக்கு வரீங்க, உங்கள் காரில் வரக்கூடாது, நீங்கள் ட்ரெயினில் வரணும். என்னடா உத்தரவு வர மாதிரி இருக்க அப்படின்னு என்னையே புல்லரிச்சு போச்சு. என்ன காரணம் என்னன்னு உண்மையாக புரியல. வர்றீங்க வந்து நான் என்ன அதான் சஸ்பென்ஸ், நான் என்ன பண்ணுறேங்கிறது அதுக்கு பிறகு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுலேயும் பாருங்க, காஞ்சி மகா பெரியவர் அவங்க கணவன் போயிருக்காரு. காஞ்சி மகா பெரியவரையும் யோகிராம் சுரத்குமாரையும் ராகவேந்திர பெருமானையும் கனவுல காண்பதே பெரிய அரிது.
அப்படிப்பட்ட ஒரு உத்தம சீலருக்கு காஞ்சி மகா பிரிவாக போய் அவனுக்கு அதை கொடுத்துருன்னு சொல்லி கனவுல கட்டு. அப்புறம் இதை கோயிலில் போய் சிருடி சாய் பாபா கோயிலில் போய் சிருடி சாய்பாபா பகவான் சொல்லுவார், அவர் தான் நான். அவர் பிறந்த தேதியில் சாமி சமாதி ஆகிறாங்க அந்த அந்த தேதியில். அப்போ யார் போய் கேட்டாலும் சிருடியுடைய நாமத்தை சொல்ல சொல்லி ஓம் சாயி ஜெய் ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயின்னு பாடும்போது சாமி நானும் அவரும் வேற எல்லாம் உண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, சிருடி சாய்பாபா கோயிலில் போய் கேட்குறாங்க, மகாபெரியவர் வந்து சொல்கிறாரு. இப்போ கனெக்ஷனை பாருங்கள், இந்த ஒரு கிராமத்தில் பிறந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கு அவங்க காட்சி கொடுக்குறாங்கன்னா. இப்போ நானும் கிராமத்தில் உள்ளவன் தான், எனக்கு என்ன தெரியும், முத்தாரம்மன் கோயில் தெரியும், அந்த காலத்தில் சுடரமாடசாமி அப்படி தானே குடும்ப கோயில்கள் இருக்கும். அது என்னப்பா என்ன கோயில் நம்ம, இது கட்டையரும் பெருமாள் குழந்தை ஒன்று வச்சுருக்கலாம். இப்படி தான் அந்த வழிபாடுகள் இருந்தது, அதே போல் தான் அவங்க நீங்களும் இருந்துருக்கீங்க. நம்ம கிராமங்களில் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு குரு வழிபாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. காந்தம் இரும்பை கவர்ந்து இழுப்பது போல் பகவான் யோகி ராம்சுரத்குமார் சிறுடி சாவையும் அவரும் ஒன்று இழுத்துருக்கார். அப்போ அந்த கனவுல கண்ட உடனே சரி கோயிலில் போய் இது எப்படின்னு சொல்லி கட்டி போடுறாங்க. யார் சிறுடி சாய்பாபா அடுத்த உடனே கொடுத்துரு, என்ன நினச்சிருக்கியோ அதை பண்ணிடு. அந்த மாதிரி பண்ண ஒரு பெரிய பகவான் காணிமடத்துக்கு ஒரு இன்னோவா காரை கொடுத்துருக்காங்க. யாரும் செய்யாத, அதாவது எத்தனையோ கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க சாமி ஆலயத்துக்கு வருவாங்க. அதாவது பெரிய 5000 வீடு 6000 வீடு கட்டுறவங்கள்லாம் இருக்காங்க. ஓட்ட காரில் போவோம், அதையும் மதுரையிலிருந்து ஒரு நண்பர் இந்த இனோவா அதுக்கு இருந்தப்போ சைலோ தானே, ஒரு சின்ன பெட்டி வண்டி மாதிரி சின்ன வண்டியில் 13 இருக்கு, பிஎட்டுமா இருக்குல்ல 11 மேலே ஒன்றுக்கு ஒன்று போய் போகிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு இத்த வண்டியில் இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி காரு வாங்கி கொடுத்தாரு. அப்போ அது ரொம்ப பழசாகிட்டு அப்போ அது சேல் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இந்த குழந்தைய வச்சு நாம ஜபம். இன்னைக்கு கொரோனா பீரியடில் கூட வீடு வீடாக சென்று பகவானுடைய நாமத்தை கொரோனாவுக்காண்டி கொரோனா என்ற அசலன் அழிக்கணும்னு சொல்லி 48 நாட்கள் தவம் இருந்தோம், மௌனமாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, டெய்லி ஹோமம், கொரோனா அழியணும், இந்த கொரோனா என்ற அசலன் அழியணும், மக்கள்லாம் சுபிச்சமாக வாழணும், எவ்வளோ இருக்குது தொழில் இல்லாமல் தொழில் பெரிய தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்கலாம் ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும் பகவானேன்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க நமக்கு நம்மளை கூப்பிட்டு யாருக்கு ஐயா வரோ, நான் உங்களுக்கு என்ன 70 வயசு 60 வயசா, சின்ன வயசு சின்ன பையன், 1000 கேள்விக்கு மனசுக்குள்ளேயே வரும், என்ன இவ ஒன்று கொடுக்கணுமா, இப்படி ஒன்றும் தேவையில்லையே, கனவு கண்டா என்ன, கனவே நம்ப மாட்டான். ஆனால் அந்த குரு பக்தியில் முருகபெருமா அருணகிரிநாதர் என்ன கேட்டார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் குருவாய் வருவாய் கேட்டாங்க. அதுபோல் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பகவான் போட்டிருந்தாங்க பரிசு கிடச்சிருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. வந்தால் அவங்க வீட்டுக்கு தான் முதல்ல வரும். இது மட்டும் முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்தே இப்போ பழைய வீடில் இருந்தாங்க. இப்போ சொந்த வீடு சாமியே போய் கிரகப்பிற பேசினா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தெய்வ குழந்தைகளை பார்க்க முடியாது. டெல்லியிலலாம் இருக்காங்க, பாம்பேலாம் இருக்காங்க, நீங்கள் எப்படி போகிறீங்க எப்படி நடத்துகிறீங்கன்னு கூட கேட்கப்பட்டாங்க. ஆனால் இவங்க நாங்கள் வரும்போதெல்லாம் குறிப்பறிந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, பகவானுக்கு தெரியும், தெரிஞ்சு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தம சீலன், அதை என்றைக்கும் மறக்க முடியாது. காளிமனுடைய ஒரு வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றவங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார்கள்னா சாமியுடைய நாமத்தை நம்ம இத்தனை 35 ஆண்டுகளாக வீடு வீடாக தெரு தெருவாக எல்லா வீடுகளிலையும் பண்ணியிருக்கோம். போகாத இடம் இல்லை. அப்போது வாகன வசதி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாடகைக்கு எப்படி முன்னே ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஜெயந்திவிழா நடத்துறதுக்கு எல்லா இடத்துக்கும் போவோம். அந்த காலத்தில் 450 ரூபா வசூலாயிருக்கும். காலுக்கு கொடுக்குறதுக்கு 560 ரூபா. அப்போ எப்படியும் பகவானுடைய நாமம் நடக்கிறது. அது பணம் வருதோ வரலையோ ரெண்டாவது. ரெண்டு தேங்காய் கொடுப்பாங்க. இப்போ வச்சுக்கோங்க, பெரிய கோடி சொன்னார்மா, 10,000 தேங்காய், 20,000 தேங்காய் வெட்டுக்கு வெட்டோம். ஆனால் குறை சொல்லாமலே இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய மனசுக்கு நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இப்போ நாமும் பாடிட்டு அதனால் கூட்டி குறைச்சி அவங்க பாடணும்னு பாட மாட்டோம். அப்படி இருந்த சமயத்தில் வாகன வசதி கிடையாது. இப்போ ரெண்டாவது வரும்போது இப்போ வாகனம் கொஞ்சம் வயசாக நமக்கு கொஞ்சம் இதே சுகத்தையும் கொஞ்சம் உடம்பு பேக் பெயின் அது இதுன்னு வர்றதுனால என்ன செய்யுது, பகவானே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம், இந்த தெய்வ குழந்தைய பகவான் இது பண்ணி அவங்க இந்த பெரிய ஃபேக்ட்ரி அது இதாக வச்சுருக்காங்க, சின்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உள்ளத்தில் புகுந்து அவங்களுக்கு கனவு கண்டு இப்போ ஸ்ரீடி சாய்பாபாவை கனவில் போய் நீ கொடுங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம். இது சாதாரண விஷயம். அவங்கள வச்சு உலகமே அவங்க பெரிய லெவலில் கொண்டுருவாங்க. அவங்க குடும்பம் வாழும், குழந்தைகள் பெரிய அளவில் வருவாங்க. அந்த திருமணம் தெய்வ திருமணமாக நடக்கும் என்பது சுவாமி முன்னாலே நமக்கு உணர்த்திட்டார். அப்படிப்பட்ட சரவணன் தான் தொழிலதிபர். அவர் உங்களுக்கு சாமியுடைய சாமி திருவண்ணாமலைக்கு போனது, காணிமடத்துக்கு வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லவா சார், திருவண்ணாமலை. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலை அடிக்கடி பௌர்ணமி கிரிவலத்துக்கு போவான். போயிட்டு ஒரு 5 வருஷம் போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு விசேஷத்துக்கு வீட்டுக்கு வந்தார். வந்து அவங்க பகவானுடைய இந்த போட்டோ காமிச்சோம். ஆமாம், இந்த பகவானுடைய போட்டோ காமிச்சு தெரியுமா தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை தெரியாதுன்னு சொன்னேன். சரி, இந்த போட்டோ நாளைக்கு அங்கே ஆசிரமம் இருக்குது, போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ போட்டோ திருப்பி அவங்களுக்கு கொடுத்தேன், நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்னைக்கு போனேன். போயிட்டு போனதுலேருந்து என்னுடைய இப்போ மாற்றம் பெரிய மாற்றம் அறிஞ்சு அந்த நேரத்துலாம் ஏகப்பட்ட கடன்லாம் இருந்தேன். இங்கே பகவானை போய் இப்போ அன்னைக்கு என்றைக்கு ஆசிரமம் போனனோ அன்னையிலேருந்து மாற்றங்கள் நிறையா வந்துருச்சு. என்னோட வந்த ஒரு 10 பேருமே இன்றைக்கி எல்லாருமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வரையும் பௌர்ணமி போயிட்டுருக்கு. இந்த கொரோனானால போகல, ஒரு 5 மாதம் போகல. அப்புறம் அந்த பீலமேடு துரசாமி, ஆமாம், அவர் ஒரு பேப்பரில் ஆடு கொடுத்துருந்தார். இந்த மாதிரி பகவானுடைய நாமசபம் இத்தனை தேதி நடக்குது அப்படின்னா அவருக்கு ஃபோன் நம்பர் இருந்தது. அதை ஃபோன் பேசி அவர் வீட்டுக்கு போனேன். இப்போ போகும்போது தான் பகவானை சாமியை அறிமுகப்படுத்தி விட்டாங்க அவங்க. அப்புறம் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் இங்கே காணிமடம்லாம் போவோம். போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நல்ல 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 நிலைமையில் இருக்கிறோம். வேறு என்ன கூப்பிட்றேன். போயிட்டு இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறோம். அங்கே பகவான்கிட்ட என்றைக்கு போனோமோ அதிலேருந்து நல்ல மாற்றங்கள். அப்புறம் நான் ஒரு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சீரடி சாய்பா கோயிலில் தான் ஒரு உணவு ஒன்று வாங்கி அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவர் தான் கொடுத்தார். 3 நாளில் வாங்கினதை வாங்கி அவருக்கு ஏதோ அமெரிக்காவுக்கு விசா வந்ததுனால அதை விற்கிறோம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. இப்போ நான் அவர் அங்கே கோயிலில் வாங்கினேன். வாங்கி ஒரு 5 வருஷம் நான் வச்சு ஒரு 3 வருஷம் வச்சுருந்துருப்பேன், 3-4 வருஷம். அப்புறம் பவான் திடீர்னு வீட்டுக்கு வரும்போது அவங்களாம் யதார்த்தமாக ஒரு நாள் காரில் நம்ம காரில் கூட்டி போகும்போது சரவணா கார் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யதார்த்தமாக நம்மளுக்கு காரு சரியில்லை சரவணா அப்படின்னாங்க. அப்போ என் மனசில் ஓடிச்சு சரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மனசில் ஓடிச்சு. அப்புறம் திடீர்னு அப்புறம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அப்புறம் எனக்கு கனவில் அந்த காஞ்சி மகான், காஞ்சி மகான் எப்படின்னா ஒரு அரசியல்வாதி கனவில் வர்ற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு யானை ஒன்று வருது, எல்லா போலீஸ்லாம் பயந்து யானையெல்லாம் வருதுன்னு ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். அப்போ திடீர்னு ஒரு பழைய காலத்து கோயில் மாதிரி இருக்குது, அதில் ஒரு பசுமாடு வருது. அந்த பசுமாடே அப்படியே காஞ்சி பெரியவர் மாதிரி அப்படியே மாறுது, மாறி அந்த யானை வந்து அதனை படுத்திருக்கு. எங்கள் அம்மா அதனை உட்காந்துருக்கு. எங்கள் அம்மாவை அப்படி அந்த யானை அப்படி ஆசீர்வாதம் பண்ணுது. எங்கள் அம்மா அந்த எங்கள் ஊரில் உள்ள காளியம்மன் சொல்லுது, காளியம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது, அந்த பேரை சொல்லவும் அந்த ஆசீர்வாதம் பண்ணுது.
பண்ணுவதிலேருந்து அப்போ அதிலிருந்து எனக்கு கனவு வந்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா சரி சாமி வண்டி சாமி கொடுத்துருவான் அப்படின்னு மனசுலேருந்து ஒரு நாள் வியாழக்கிழமைக்கு அது சாய்பா கோயிலில் போய் முதலே இதே மாதிரி இந்த கார் வாங்கும்போது உத்தரவு தான் கேட்டேன் வாங்குமா வாங்குவானம்னு வாங்க சொல்லிச்சு. அதே மாதிரி போய் அந்த பூசாரட்டியோடு நான் சொல்லலை, இந்த ஒரு உத்தரவு வேணும்னே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த அந்தாங்கண்ணே கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தாங்க ரெண்டையும் கொண்டு போய் உங்களுக்கு பிரித்து பாருங்க, ஒன்றை பிரித்து பாருங்கள், உங்களுக்கு மனசில் வர பண்ணு பிரித்து பார்த்தா கொடுன்னுட்டாங்க. அப்புறம் உடனே பகவான்கிட்ட கூப்பிட்டு சாமி இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பிவிட்டேன். இன்றைக்கி மறுபடியும் பகவான் ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன்.